பட்ஜெட் விலையில் இன் இயர் ஹெட்ஃபோன் ஒயர்லெஸ் ஹெட்ஃபோனை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க ஸ்டஃப்கூல் அப்படின்ற இந்த நிறுவனம். இது இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய நிறுவனமாக இருந்துகிட்ருக்கு. அதுவும் குறிப்பாக எலக்ட்ரானிக்ஸில் அதிகமாக இவங்க காலப்பதிச்சு நல்ல நல்ல ப்ராடக்டை பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ குறிப்பாக வந்து பட்ஜெட் விலையில் இன் இயர் ஒயர்லெஸ் ஹெட்ஃபோனை அவங்க அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அது மான்டி அப்படின்ற ஒரு மாடல். இது இல்லாமல் இவங்க ஸ்மார்ட் ஃபோன் பார்ட்ஸு, ஆடியோ பார்ட்ஸு, சார்ஜர், கேபிள், ஸ்க்ரீன் ப்ரொடெக்டர்ஸ், ஒயர்லெஸ் ஸ்பீக்கர்ஸ், இது எல்லாமே வந்து அவங்க பண்ணிகிட்ருக்காங்க. ப்ளூடூத் ஸ்பீக்கர் உட்பட இது எல்லாத்துலேயுமே வந்து நல்ல ஒரு பிரபலமான ஒரு பிராண்டாக இருந்துகிட்ருக்கு இந்த ஸ்டஃப்கூல் அப்படின்ற இந்த நிறுவனம். இப்போ இவங்க அறிமுகப்பட்டிருக்கிற இன் இயர் ஹெட்ஃபோனை பொறுத்த வரைக்கும் என்னென்ன ஃபெசிலிட்டி இருக்குதுன்னு இப்போ நம்ம பார்க்கலாம். இந்த மான்டி அப்படின்ற இந்த மாடலோட ஹெட்ஃபோன் 5.0 கனெக்டிவிட்டி ஆப்ஷனோடு இருக்குது. இதனால் ஒரே சமயத்தில் இரண்டு மொபைலோடு நம்மளால் கனெக்ட் பண்ண முடியும். ஏன்னா ப்ளூடூத் ஆன் பண்ணிவிட்டு ஒரே டைமில் இரண்டு மொபைலுக்கும் இதை கனெக்ட் பண்ணி நம்ம மியூசிக்கை கேட்க முடியும் அல்லது பேசிக்கவும் முடியும். இந்த இயர்பட்ஸை பொறுத்த வரைக்கும் இரண்டு இயர்பட்ஸ்லையுமே மேக்னெட் ஃபெசிலிட்டி கொடுத்துருக்காங்க. அந்த மேக்னெட் ஃபெசிலிட்டி இருக்கிறதுனால யூஸ் பண்ணும்பொழுது இது ரெண்டுமே தனித்தனியாக இருக்கும், யூஸ் பண்ணாத போது இரண்டுமே ஒட்டி கொள்ளும் அப்படின்னு அந்த தன்மையோடு இருக்கிறதாகவும் அவங்க சொல்லியிருக்காங்க. இது இல்லாமல் இந்த நெக்பேண்ட் ஸ்டைலில் இந்த டிசைன் இருக்குது, அதனால் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாவே இருந்துகிட்ருக்கு. நெக்பேண்ட் ஸ்டைல் அப்படின்னு கழுத்தில் ஃபுல்லாக அப்படியே மாட்டிக்கிற மாதிரி இருக்கிறதுனால நல்லாவும் இருக்குது. பேட்டரி அப்படி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இந்த பேட்டரியை பொறுத்த வரைக்கும் வந்து 9 மணி நேரம் வரைக்கும் இதனால் நம்மளால் பேசிக்க முடியும், யூஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன காரணம்னா 180 mAh இதில் பேட்டரி இருக்குது. இது 1 மணி நேரம் நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிங்க அப்படின்னா ஃபுல்லாகவே ரீசார்ஜ் ஆகிடும். அப்படி ஃபுல்லாக ரீசார்ஜ் ஆகிடுச்சுன்னா 9 மணி நேரம் வரைக்கும் நாம் யூஸ் பண்ணிக்க முடியும் அவங்க சொல்கிறாங்க. சரி, இது எங்கெங்கெல்லாம் நமக்கு கிடைக்குது, எப்படி நம்ம வாங்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் ஆஃப்லைன் ரெண்டுத்துலையுமே கிடைக்குது. அமேசான் உட்பட வலைத்தளங்களில் இது கிடைக்குது, ஆஃப்லைனில் கிடைக்குது, வெளியில் கடைகளில் இதை வாங்கிக்கலாம். இதனோட ப்ரைஸ் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோன்னா ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் மற்ற ஹெட்ஃபோனை பொறுத்து கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இது மிக மிக குறைவு. 1999 அப்படின்ற ரேஞ்சை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இதனால் ரொம்ப ஃபெமிலியராக இப்போ போயிட்டுருக்கு, எல்லாருமே இதை வாங்கிட்டுருக்காங்க. இதனோட லிங்க்கு, வாங்குவதற்குரிய லிங்க்கு உங்களுக்கு கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை நீங்கள் கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க. இந்த ஹெட்ஃபோனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு விஷயத்தில் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.